வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என் அன்பு சகோதரிகளே, எல்லோருக்கும் உங்கள் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வரல அந்த இறைவன்களை நான் வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்துக்கு அருகாமையில், அருகாமையில்னால் ஒரு 13லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடத்த பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா தெய்யார்னு சொல்லுவாங்க. தெய்யார், தெல்லாரில் தெய்யார். அந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு போக போகிறோம். ஒரு 1 ஏக்கர் 47 சென்ட் விலைக்கு வந்திருக்கு. ஒரு சென்ட்டோட விலை ஒரு 10,000 ரூபா சொல்கிறார் ஓனர். அப்படி பார்த்தா நமக்கு 1 ஏக்கர் 47 சென்ட் ஒரு 14,70,000 ரூபா ரிஜிஸ்டரோடு சேர்த்து நமக்கு ஒரு 15 லட்சரூபா செலவு வரும். அந்த இடம் சேல்ஸ் வந்து பரவாயில்ல, ஒரு 15 லட்சரூபா பட்ஜெட்னால் தாராளமாக ஜனங்களால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த இடத்த பார்க்கறதுக்கு நான் போயின்னு இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படியே பயணம் செய்யுங்க. எப்படி இடம் இருக்குன்னு பார்ப்போம். மெயின் ரோட்லேருந்து இது உள்ளார போகிற ஒரு சில கிராமத்துக்கு போகிற ரோடு தான் இது. ரோடு வசதியெலாம் நல்லாயிருக்கு, எந்த ஒரு குறையோ பள்ளம் மேடு எதுவும் கிடையாது. பக்கத்தில் அக்கத்தில் எல்லாமே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது ஒரு சில. அதனால் நமக்கு கொஞ்சம் பயமும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான போர் ஃபெசிலிட்டிஸோ இபி ஃபெசிலிட்டிஸோ எதுவும் கிடையாது. ஒரு காலி இடம்தான். கொஞ்சம் பக்கத்தில் அதெல்லாம் பயிர் வச்சுருக்காங்க, வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இபி சர்வீஸ் போர் இல்லைனா ஒரு போர் போகிறதுக்கு ஒரு 50-75,000 ரூபா, கொஞ்சம் போனால் ஒரு 1 லட்சரூபா. தோட்டக்கலை சர்வீஸுக்கு 25,000 ரூபா செலவு பண்ணால் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காசு செலவாகும். தோட்டக்கலை சர்வீஸ்னால் 2 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு ஒரு 250 ரூபா தான் செலவு வரும். சரி பரவாயில்ல, ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் போனாலும் பரவாயில்ல. இடம் நல்லா இருந்தால் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒன்று ஓனர்கள் ரேட்டு என்ன கம்மி பண்ணி கூட கேட்டு வாங்கி தரலான்ற ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்த பார்த்து நான் இப்போது உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணின்னு இருக்கேன். அங்கே பக்கத்தில் சில கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது அப்படின்னாங்க, பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னாங்க. சரி, அந்த காலி இடமாக இருந்தால் வரவங்களுக்கு வந்து இப்போ நிறைய மரம் வளர்ப்புல நிறைய ஜனங்க இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சந்தன மரம், செம்மரம், ஈட்டி, கருங்காலி, குமிழ், மலை வேம்பு, மகாக்கனி, இது மாதிரி நல்ல நல்ல மரங்கள், மர வகைகள்லாம் வந்து இன்றைக்கி பயிர் வைக்கிறதுல மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த விவசாயத்துலேயும் வந்து இப்போ ஜனங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. இப்போ இடம் வாங்குகிற மக்கள் அனைவருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பான இடம், விலை குறைவாக. பாருங்கள், அந்த ஸ்கூல் இதுதாங்க இது. ஒரு ரொம்ப ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சில ஆலமரங்கள்லாம் இருக்குது விழுதியில், இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கூல் அந்த இடம் இருக்குது. ஆனால் ஜனங்க இப்போ வந்து முன்ன மாதிரி மக்கள் வந்து விவசாயத்தை வந்து நேசிக்காமல் இல்லை, ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் விவசாயத்துடைய அருமையை நம் தமிழக மக்கள் ரொம்ப 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 இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, எந்த தொல்லையும் இல்லாமல் நம்ம காலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சரி ஓகே, இந்த இடத்த பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ரேட்டு கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமான்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், ரோட்லேருந்து உள்ளார போகிற ரோடு. இது வந்து பொது ரோடு தான், மற்றவங்களுடைய வழியோ இல்லை ஃப்ளாட்டோ அது எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு பொது வழி தான். இந்த பொது வழி நேராக வந்தால் டிடிசிபி அப்ரூவ்டுக்காக மனைகள் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்காரு, இந்த இடத்துலேருந்து இவர் இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 30 அடிக்காக தனியாகவே வழி வாங்கியிருக்காரு. அதனால் வழிக்கு வந்து எந்த பிரச்சனையும், நம்ம நினச்ச நேரத்துக்கு 24 ஹவர்ஸ் இந்த வழியில் நம்ம லாரியோ இல்லை நம்ம காரோ நேராகவே இடத்துக்கு கொண்டு போயிடலாம். டிராக்டர் கீட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதால நமக்கு பிரச்சனை இருக்காது. இதை பாருங்கள், இவருடைய கழனிக்கு பக்கத்தில் வந்து பாவக்காய் செடியெல்லாம் போட்டு, பாவக்காய் கொடியெல்லாம் போட்டு ஒரு விவசாயம் பண்ணி நல்லா அருமையாக ஒரு பிளான் பண்ணி செய்யணுருக்காங்க. இவர் வந்து இவர் இடத்த ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காரு. பட் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து இப்போ எதுவும் ஃபென்சிங் எதுவும் பண்ணலை, ஒரு காலி இடம் தான். இதை பாருங்கள், நம்ம கார் நிற்குதுங்களா, அது வரைக்கும் வந்து இப்போ வழி தான் இது, ரோடு வழி தான் இது, பொது வழி.
அது யாருக்கு உரிமை இல்லாத ஒரு வழி தான். இந்த இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து நேராக உள்ள வந்துட்டுலாம், அப்புறம் இந்த இதில் நேராக உள்ள வந்துட்டு இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்கள், ஒரு 30 அடிக்கு நேரம் ஐத்திங்க நானே. இந்த ரெண்டு கல் இருக்குங்களா, இந்த ரெண்டு கல் வழி தான் வந்து இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வழி. நமக்கு நம்ம ஃப்ளாட்டுக்கான வழி, நம்ம இடத்துக்கான வழி, இது நம்ம வழி தான். அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை, எப்போ வேணாலும் நம்ம இடத்துல நேராக வண்டியில் கொண்டு வரலாம். இது காலி இடம் தான், எந்த ஒரு பயிர் வகையும் எதுவும் வைக்கலை. விலை நமக்கு குறைவு, மண் வந்து விவசாயத்துக்கு உகந்த மண் தான். அப்போ அதோடய ஸ்கொயராக ஒரு வெத்தப்படி சைஸில் இருக்குது இடம், அப்படி ஃபுல்லாக அப்படி சுற்றடி வந்துடுது. ஒரு சென்டரோட விலை 10,000 சொல்கிறாங்கன்னா நம்ம கேட்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி கூட ஒரு 9,000 ரூபா, 9,500 ரூபாய், 8,500 ரூபா நம்ம கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நமக்கு இன்னும் ரேட்டு குறையிறதுக்கான வழி சான்சஸ் இருக்குது. அவர் 14 சொல்கிறாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 12.5-13 ரேஞ்சுக்கு கூட கேட்கலான்னு நினைக்கிறேன் நான். கேட்டு பார்ப்போம், கண்டிப்பாக நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைச்சா ரொம்ப லக்கு தான். இந்த இடம் தேவைப்படுறங்க எனக்கு கால் பண்ணுங்கள், அப்படிலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து உங்கள் சிவகுமார், தாண்டவராயன்.